திருப்பூரில் அனைத்து தொழிற்சங்களைச் சேர்ந்தவர்கள் தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் தொழிலாளர் நல வாரியங்களில் வாரிய உறுப்பினர் பதிவு, புதுப்பித்தல் மற்றும் பண பலன்களை பெறுவதற்கான மனுக்கள் அந்தந்த தொழிற்சங்கத்தினர் மூலம் பெறப்பட்டு பரிசீலனைக்கு பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக திருப்பூர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் தொழிற்சங்கத்தினரிடம் இருந்து மனுக்களை பெற அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். மேலும் மனுக்களை பெற பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டது. இதனை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் அலுவலகத்திற்குள் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தொழிற்சங்கங்களின் உரிமையை முடக்க அரசு திட்டமிடுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால வந்துங்க எங்களுக்கு தொழில் பாதிக்குது, நாங்களாம் கட்டட கூலி வேலைக்கு போறோம், இதனால வந்து குழந்தைகளுக்கு படிப்பு எல்லாமே கெடுது, இது கேட்கலாம் எடுக்கலைன்னா இன்னும் வந்து வீட்டுக்கு போராட்டம் நடத்துவோம், நாங்க ரூம் விட்டு எந்திரிக்க மாட்டோம், இதெல்லாம் பண்ணித்தே ஆகணும், எங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு கிடையாது, தொழிலெல்லாம் எனக்கு திருப்பூர்ல கம்பெனி நடவரம் ரொம்ப மோசமாயிருச்சு, பெண்கள் பாடுபட்டுதான் எதனா குடும்பம் நடத்த வேண்டிய விஷயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணித்தே ஆகணுங்க, இதெல்லாம் அதிகாரிகளும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முற்றுகை போராட்டத்தில் ஏஐடியூசி, சிஐடியு, ஐஎன்டியூசி, எல்பிஎஃப், பிஎம்ஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தை